தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தை தாங்கி பிடித்து தனி ஒருவனாக களமாடி கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை அண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய உறுதி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பழனி என்று சொன்னாலே இன்றைக்கெல்லாம் பல பேருக்கு பதட்டம் ஏற்படுகிறது. தமிழர்களுடைய மிகப்பெரிய ஆளுமையாக இருந்து பெரிய மா மன்னனாக இருந்து யானையிலே சென்று தமிழ் மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக களமாடிய எங்களுடைய முப்பாட்டன் முருகனை மூடி மறைத்து விட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலம் மூடி மறைத்தார்கள். அதை எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரு வேற கையில தூக்கிட்டு கழுத்துல ஒரு பச்சை துண்டை மாட்டிக்கிட்டு பழனி மலை மேலே ஏறி மறக்கப்பட்ட முருகன் முருகனை இன்றைக்கு உயிர்த்தல செய்து முருகன் இல்லாம தமிழ்நாட்டில் அரசியல் இல்லை என்கின்ற நிலையை இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார். அதே மாதிரிதான் எங்க மூத்தவர் விமாயன் சொன்னது மாதிரி பழனி பாபா என்று சொன்னால் தீவிரவாதி, பழனி பாபா என்று சொன்னால் நீ கைது செய்யப்படுவாய், பழனி பாபா என்று சொன்னால் நீ குற்றவாளி ஆகி விடுவாய் என்று இந்த நிலப்பரப்புல கற்பித்து வைத்திருந்தார்கள். எது வரைக்கும் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழ் நிலத்துல அரசியலாக உருவெடுக்கின்ற வரைக்கும் சொல்லிட்டு இருந்தான். இன்றைக்கு துணிச்சலாக தமிழகத்தினுடைய தலைநகரில சென்ற ஆண்டு மதுரையில இந்த ஆண்டு தமிழகத்தின் தலைநகரில எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் பழனி பாபாவினுடைய நினைவேந்த நிகழ்வை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாம் தமிழர் தம்பிகள் இன்றைக்கு காலையிலேயே பழனி பாபாவினுடைய நினைவேந்ததை முன்னெடுத்து விட்டார்கள். பழனியில இது இரண்டையும் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மீட்டு இருக்கிறார். பழனி பாபா தீவிரவாதி, பழனி பாபா வழக்கறிஞருக்கு படிச்சவரு, பழனி பாபா அரசியல் அறிவியலில் 4 PhD பண்ணவர், பழனி பாபா ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞர். பழனி பாபாவுக்கு 130 ஜூனியர் இருந்தாங்க. அவர் ஒரு வழக்கறிஞர்னா அவருக்கு 130 ஜூனியர் இருந்தாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் அரங்கில நடந்த ஒரு நிகழ்ச்சியில தொடர் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக 13 மணி நேரம் ஆங்கிலத்தில் பைபிள் குறித்து, இந்து மதம் குறித்து, அறிவியல் தத்துவங்கள் குறித்து, குரானினுடைய சாரம் குறித்து 13 மணி நேரம் பேசியிருக்கான் அமெரிக்காவில். நீங்க என்ன சொல்றீங்க, அவரா தீவிரவாதி, இஸ்லாமியர்கள் அச்சம் கொள்ளுகிறார்கள், எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அரசியல் உருவெடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்லாமியர்கள் அச்சம் கொண்டார்கள், எதற்கு பழனி பாபாவினுடைய பேரை சொல்லுவதற்கு கூட அச்சம் கொண்டார்கள். தீவிரவாதினு எதிரி சொன்னா பரவாயில்ல, நம்மாலே சொன்னான் தீவிரவாதின்னு யாரை பார்த்து? இந்த நிலப்பரப்பில் நீங்களெல்லாம் எதை இலக்காக கொண்டு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, எதை லட்சியமாக கொண்டு இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் பேசிக் கொண்டிருக்கிறதோ, அவர் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக பேசியவன், செயல்படுத்தியவன், இயங்கியவன் புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள். சிம்ம சொற்பனமா இருந்தான். யாருக்கு? இந்துத்துவத்துக்கு. இங்க அரசியல் செய்வது இந்துத்துவத்துக்கு எதிராக, மதத்துக்கு எதிராக அரசியல் செய்வதுதான் இங்க கஷ்டம். எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான பார்த்து முந்தா நாள் ஒருத்தன் கேக்குறான், சீமான் இந்துவா அப்படின்னு கேக்குறான். டேய், எங்க அண்ணன் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரா மொத்த தமிழனுமே இந்து இல்லன்னு,
நாங்க இந்த இல்லை. நீ என்ன புரட்டி புரட்டி எங்களை அடிச்சாலும் தமிழர்கள் ஒருபோதும் இந்துக்கள் இல்லை. அப்புறம் என்ன எங்க அண்ணனை நொட்டுறீங்க வந்து? எங்க அண்ணன் இந்துவான்னு கேட்டா தம்பி நானே இந்து இல்லைன்னு சொல்றேன். அப்புறம் அப்புறம் எங்க அண்ணன் இந்துவா? இந்துத்துவ சக்திகள் இந்த நிலப்பரப்பை விட்டு அடித்து விரட்டுவதற்கான நேரம் தான் இந்த 2021 தேர்தல். விவசாயிக்கு ஓட்டு போடணும். நான் பரம்பரை பரம்பரையா நாங்க திமுகவுக்கு தான் போடுறோம், நான் பரம்பரை பரம்பரையா நாங்க அதிமுகவுக்கு தான் போடுறோம்னு சொல்லி இஸ்லாமியர்கள் இந்த நிலப்பரப்புல இங்க பேசினவர்கள் கூட என்ன சொன்னாங்க, சிறுபான்மையினர் என்று சொன்னார்கள். ஆனால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் பத்திரிகைக்கார சிறுபான்மை என்று சொன்னபோது கூட அவனை அடக்கி யார் சிறுபான்மை, யார சிறுபான்மை? இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவம் இந்த நிலப்பரப்பில் சிறுபான்மைதா? நான் சிறுபான்மையினர் என்கின்ற அந்த வார்த்தையை வெறுக்கிறேன் என்று சொன்ன ஆளோ எங்க அண்ணன் செந்தமிழன் சீமா. என்ன அது சிறுபான்மை? யார் சிறுபான்மை? புரட்சியாளர் பழனிதாதா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த நிலப்பரப்பில் தனிமைப்படுத்தப்பட வேண்டியது. இஸ்லாமியர்கள் தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக்க கூடாது. தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொண்டு இந்த நிலப்பரப்பில் நீங்கள் நிற்க கூடாது. நீங்கள் யாரை தனிமைப்படுத்த வேண்டும் தெரியுமா? இந்த நிலப்பரப்பில் மிக சிறுபான்மையினரா இருக்கிற பாப்பான பிராமின்களை நீங்கள் தனிமைப்படுத்த வேண்டும். அப்படி நீ தனிமைப்படுத்தணும் அப்படின்னா நீ எதை கை கொள்ளணும், எதுக்கு பின்னாடி நிக்கணும்? எதுக்கு பின்னாடி நிக்கணும்னா நீ மொழி வழி தேசிய இனமா நிக்கணும். மொழிக்கு பின்னால் நிற்க வேண்டும். நான் பேசுகின்ற மொழி தமிழ் மொழி, என் தாய் தமிழச்சி, என் தந்தை தமிழர், ஆகவே நான் தமிழன் என்று நீ மொழி வழி தேசிய இனமா நின்னா எப்படி இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்? இதைத்தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் கேட்கின்றனர். இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தமிழர்கள். புரட்சியாளர் பழனிபாபா அதனாலதான் சொன்னாரு. என்ன சொன்னார்? நான் இந்த மைந்தின் மைந்தன் ராமகோபாலனை பார்த்து சொன்னாரு. இந்து முன்னணி ஆரம்பிச்சு ராமகோபாலன் பழனிபாபாவை மிரட்டும் போது சொன்னாரு, ஏய் பழனி ராமகோபாலா, நாம் மெக்கா பாபாவோ மெதினா பாபாவோ கிடையாது, நாம் பழனி பாபா, என் பூர்வீகா. யார வந்து மிரட்டல? நீ தாண்டா கவிபுர் போதும் கடவுள் வழியா வந்தவன். நான் இந்த மண்ணின் மைந்தன் தமிழன், தமிழ் தேசிய இனத்தினுடைய பொருளை. மதம் மாறுகிறது, மதம் மாறுறது. அந்த மார்க்கத்தை நீ அந்த பழனி கோவிலுக்குள்ள என் முன்னோர்களை விடவில்லை. என்னை தீண்ட தகாதவன் என்று சொன்னாய், தாழ்த்தப்பட்டவன் என்று சொன்னாய். ஆகவே உனக்கு புத்தி பூட்டணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு மார்க்கத்தை நாங்கள் வரவழைத்துக் கொண்டோம். அந்த மார்க்கத்தின்படி நாங்கள் வாழ்கின்றோம். ஆனா நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் தமிழர்கள் என்று சொன்னான் இஸ்லாமியர்கள். இதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இன்னைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க யாரு அப்படின்னு கேட்டா நாங்க இஸ்லாமியர்கள் என்று சொல்லுகிறார்கள். என் அன்பான குருதி உறவுகளை, நீங்கள் இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம், அந்த மார்க்கத்தினுடைய பிள்ளைகளாக நீங்க இருக்கிறீங்க. ஆனால் தமிழ் தேசிய இனத்தினுடைய நீங்கள் ரத்தம் குருதி உறவு. நீ தமிழனா என்னைக்கு நீ உணர்றியோ இந்த மண்ணினுடைய பெரும்பான்மை சக்தி நீங்க, அதை நீங்க முதல்ல உணர்ந்துக்கணும். அதை நீ உணர்ந்தீங்களா? ஆர்எஸ்எஸ் காரன் பிஜேபி காரன் நம்மளை பார்த்து சிறுபான்மை சொல்லுவானா? அர்ஜுன் சம்பத்து பீதியில் உட்கார்ந்துகிட்டு இஸ்லாமியன் தமிழன் இல்லை, இஸ்லாம் கிறிஸ்துவன் தமிழன் இல்லை என்று பேசுவானா? யோசித்து பாருங்க. ஆகவே என் அன்பான குருவி உறவுகளை, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான நம்புங்க. அவருடைய பேச்சை காது கொடுத்து கேளுங்க. ஏதோ எதிரியை பார்க்கறது மாதிரி தயவு செய்து பார்க்காதீங்க. திமுக காரணம், ஆர்எஸ்எஸ் காரணம், பிஜேபி காரணம் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லலாம். அது என்ன பொய் அப்படின்னு சொன்னா, நீ எல்லாம் சிறுபான்மை சிறுபான்மைன்னு சொல்லுவான். கிடையாது, நாம் தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள். நம்முடைய தமிழர்களுடைய முன்னேற்றத்துக்காக, தமிழர்களுடைய உரிமைக்காக, தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரிய வாய்ப்பு
எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவருடைய தலைமையில் இயங்குகிற நாம் தமிழர் கட்சி, அந்த நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் விவசாயிக்கு வாக்களித்து தமிழர்களுக்கான ஒரு அரசை பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு இஸ்லாமிய சமூகம் முன்னின்று வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம்.